இன்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். நம்ம குருஜி நேரம்ல வார வாரம் உங்க வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட கல்வி, படிப்பு, அதுக்கப்புறம் தொழில், கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேட்டுட்டே வரும். அதுக்கும் நம்ம குருஜி ரொம்ப அழகாவே எளிமையா பதில் சொல்லிட்டு வராரு. இந்த வாரமும் உங்களுக்கும் கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், எனக்கும் கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம குருஜியை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் குருஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? எல்லாரும் நல்லா இருக்கும். உலகம் முழுக்க பரவி இருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருஜி, இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், எதை பத்தி நீங்க இன்னைக்கு சொல்ல போறீங்க மக்களுக்கு? ஆமா, இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு ஜோதிட கருத்து அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து வருகின்ற சனிக்கிழமை வந்து ஒரு ஜோதிட கருத்தரங்கம் சென்னையில நடக்குது. வருகின்ற சனிக்கிழமை வந்து ஜோதிட கருத்தரங்கம் சென்னை மயிலாப்பூர் ஆர்பிஆர் ரெசிடென்சின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு ஜோதிட கருத்தரங்கம் நடக்குது. ஜோதிட ஆர்வலர்கள், அது அந்த வர இந்த சனிக்கிழமை மார்ச் 14 அது வந்து ஒரு எளிமையான கட்டணம், ஒரு சின்ன கட்டணம் வச்சிருக்கிறாங்க. அஸ்ட்ரோவிஷன் சொல்லப்படக்கூடிய இந்த சாப்ட்வேர் நிறுவனத்தார் நடத்துகிற இந்த செமினாரில் நான் வந்து மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜோதிட கருத்துக்களை, ஜோதிட சூட்சுமங்களை, கிரக பலங்களை விளக்கி பேசுகிறேன். எல்லோரும் கலந்துக்கக்கூடிய ஒரு செமினார் இது, சென்னையில் நடக்குது. ஆகவே ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த சென்னை மயிலாப்பூரில் நடக்கிற வருகின்ற சனிக்கிழமை மார்ச் 14 நடக்கின்ற அஸ்ட்ரோவிஷன் நடத்துகின்ற அந்த செமினாரில் கலந்துக்கலாம். ஒரு எளிமையான கட்டணம் தான். இப்ப இன்றைக்கு நம்ம மின் தொலைக்காட்சியில் பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சமீப காலமா சில வாரங்கள் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இருக்கட்டும், ஒரு வானியல் கருத்தா திருவாதிரை, சூரியனை போன்ற ஒரு நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் வெடித்து சிதறப்போகிறது அல்லது தன்னுடைய வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு வாத பிரதிவாதங்கள், சில கருத்துக்கள், வானியல் கருத்துக்கள், ஜோதிட கருத்துக்கள் சமூக ஊடகங்கள்லையும் தொலைக்காட்சிகளையும் அச்சு ஊடகங்கள்லையும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கறது, இப்ப நட்சத்திரம்னா இதை வந்து நம்முடைய யூடியூப் நேயர்களா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், மத்த சோசியல் மீடியா இதாக இருக்கட்டும், எல்லாருமே கமெண்ட் மூலமா திருவாதிரை நட்சத்திரத்தை பத்தி ஒரு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கறதுனால, நம்ம வின் தொலைக்காட்சியிலேயே எதையுமே நம்ம வந்து புதுசா சொல்றதும் முழுமையாக சொல்லுகிறதும் வின் தொலைக்காட்சியில் அப்படின்றதுனால, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பத்தின ஜோதிட கருத்துக்களையும் இதிலேயே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அமைப்பின்படி இந்த ஜோதிடத்தில் வந்து ஒரு 27 இருக்கின்றன. ஒரு 27 நட்சத்திர தொகுப்புகள் தான் சொல்லுவோம், ஒரு தனி நட்சத்திரம் இல்லை. இப்போ அஸ்வினின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அஸ்வினி வந்து ஒரு 3 நட்சத்திரங்கள் அடங்கிய ஒரு தொகுப்புன்னு சொல்லுவோம். 27 27 நட்சத்திர பெயரிட்டு, ஆனால் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, திருவாதிரை வந்து ஒரு தனி நட்சத்திரம். மகம், சுவாதி, திருவாதிரை போன்ற சில நட்சத்திரங்கள், ஒரு 6-7 மகம், சுவாதி, திருவாதிரை போன்ற சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் தனி நட்சத்திரம். அதுல வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரமும் ஒரு தனி நட்சத்திரம் தான். ஏனைய நட்சத்திரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 3000 to 3500 நட்சத்திரங்களை நம்முடைய நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதனுக்கு கண்ணுக்கு தெரிகின்ற, இரவு வானில் கண்ணுக்கு தெரிகின்ற ஏறத்தாழ ஒரு 3500 நட்சத்திரங்களை தான் 27 நட்சத்திர தொகுப்புகளாகி அதை ஜோதிடம் உபயோகப்படுத்துகிறது. அதாவது ஒரு இடத்துல ஒரு 10-20 நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த தொகுப்பாக இருக்கிறதுல, அதுல ஒரு கூடுதல் ஒளியுள்ள ஒரு நட்சத்திரத்தின் பெயரை இட்டு அந்த நட்சத்திர தொகுப்புகளை அந்த ஒட்டுமொத்த நட்சத்திரங்களாக சொல்லி ஒரு 27 பிரிவாக பிரித்து அதுல வந்து ஜோதிடத்தில் பலன் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று திருவாதிரை நட்சத்திரம், ஆனால் திருவாதிரை தனி நட்சத்திரம். இப்ப இந்த அமைப்புல வந்து திருவாதிரை நட்சத்திரம் சமீப காலமா வெடிக்க போகுது, அது வந்து வீங்கி கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்லப்போனா, நம்ம கண்ணுக்கு தெரிகிற நம்முடைய பால்வெளி மண்டல வீதியில வந்து மிக பிரகாசமான 10 ஒன்று திருவாதிரை. ஒரு ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு 10 ஒன்று, ஒரு முதன்மையான ஒரு பெரிய நட்சத்திரம்னு சொல்லுவோம். அது தற்போது இந்த ஒளி அமைப்புல, அதாவது இந்த பிரகாசத்துல வந்து 36 இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது அது வந்து தன்னுடைய ஒளியை இழந்து கொண்டு வருகிறது அப்படின்னு தான் வந்து ஒரு வானியல் ரீதியிலான உண்மை. இந்த ஒளியை இழந்து உள்ளடங்கிய மிதுன ராசியாக இருக்கட்டும், இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு மனக்கலக்கமே வந்துருச்சு. அதை வந்து தூண்டி விடுகிற மாதிரியான சில வாத பிரதிவாதங்களும் சமூக ஊடகங்கள்லயும் இதிலே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப திருவாதிரை நட்சத்திரம் பாதிப்பிற்கு உள்ளானால், அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்போதோ இனிமேலோ அல்லது ஏற்கனவே ஏதாவது ஒரு பாதிப்போல் நடந்து கொண்டிருக்கின்றதா அப்படின்றதான் ஜோதிடத்துல நம்ம சொல்லணும். ஏற்கனவே மிதுன ராசிக்காரர்களுடைய நிலைமை உண்மையிலேயே சரியில்லை. ஏன்னா
இருள் கிரகமான ராகு, இருள் கிரகமான ராகு வந்து ராசியிலேயே கடந்த ஒரு வருட காலமாக அமர்ந்து சில வாரங்களுக்கு முன்பு வரை ஏழாம் இடத்துல இவர் சனி இருந்தார். ஆக ஒட்டுமொத்த பாப கிரகங்களின் பாபத்துவ தாக்குதலால் மிதுன ராசி மிகவும் நொந்து போய் கிடக்கிற ஒரு அமைப்புல தான் இருக்கு. எந்த ஒரு மிதுன ராசிக்காரரும் தன்னுடைய வயது தகுதி கேட்டார் போல, அவரவருடைய சூழ்நிலை கேட்டார் போல ஏதேனும் ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டதா இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்துல நிறைய குழப்பங்களும் நிறைய சங்கடங்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஏன்னா ஒன்று ஏழாம் இடங்களோடு பாவ கிரகங்களான சனி ராகு கேது இவைகள் தொடர்பு கொள்ளும் போது அந்த வாழ்க்கை துணை மூலமாகவோ தன்னுடைய உடல் மனம் மூலமாகவோ ஒரு இருள் கிரகம் எப்போது உங்களுடைய ராசியில் வந்து அமர்கிறதோ அப்போது உங்களுடைய உடல் மனம் இரண்டும் நன்றாக இல்லைன்னு அர்த்தம். இது ஜோதிட உண்மை, இது நீங்க தாராளமா சுவைச்சுக்கலாம். சென்ற வருடம் இருந்ததை விட இந்த வருடம் உடலும் மனமும் நன்றாக இல்லாமல் இருக்கின்ற ஒரு அமைப்பு தற்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில திருவாதிரை நட்சத்திரமும் வானில் வெடித்து சிதறப்போகிறதே, அப்போது என்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கலக்கம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் வந்திருக்கு. உண்மையை சொல்ல போனால் திருவாதிரை நட்சத்திரம் என்பது வானியல் ரீதியாக இங்கிருந்து 724 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குது. அதாவது நினைத்து பார்க்க முடியாத ஒரு தூரம் அதை நம்ம சொல்லிடலாம். ஒரு ஒளி வந்து வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் போது தொடர்ந்து 724 ஆண்டுகள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தில் வந்து திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது. ஆகவே வந்து அதனுடைய பாதிப்புகள் எவ்வாறு இருக்கும் வானியல் ரீதியா ஒரு ஒரு வானியல் அறிஞர் என்ன சொல்றாருன்னா, 50 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறினால் பூமிக்கு பாதிப்பு ஏற்படும், பூமியில் இருக்கின்ற உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்றாரு. ஆக அதை விட 13-14 மடங்கு தூரம் அதிகமாக உள்ள ஒரு நட்சத்திரத்தினால பாதிப்புகள் ஏற்படாது. சரி, அதை ஜோதிட உண்மையாக சொல்லிவிடுவோம். தனி மனித விதிகள் வேறு, பிரபஞ்ச விதிகள் வேறு. தனி மனிதனுக்கு உள்ள விதிகள் பிரபஞ்சத்திற்கு செல்லுபடியாகாது. இதைத்தான் நான் பால்வெளி மண்டல ஜோதிட விதி அப்படின்னு நான் சொல்றேன். இதை வந்து இந்த சுனாமி பூகம்பம் போன்ற பேரழிவுகள்ல இதை பத்தி நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு தனி மனிதன் 80 வயது வரை வாழ்வதற்கு விதிக்கப்பட்ட ஒரு தனி மனிதன் ஒரு சுனாமி நடக்கின்ற இடத்திற்கு போகும்போது அவன் 20 வயதிலோ 30 வயதிலோ இறந்து விடுவான். ஏனென்றால் தனி மனித விதி என்பது ஒரு சிறிய விதி, பிரபஞ்ச விதி உலகத்திற்கே பொதுவான, ஒரு சமூகத்திற்கே பொதுவான ஒரு பேரழிவோ நல்லதோ கெட்டதற்கோ நடக்கின்ற பிரபஞ்ச விதி வந்து வேறொரு விதி. இந்த பிரபஞ்ச விதிக்கு உள்ளடங்கியது தனி மனித விதி. ஆகவே பிரபஞ்சத்திற்கு ஒட்டுமொத்தமாக, மனித குலத்திற்கு ஒட்டுமொத்தமாக, பூமிக்கே ஒட்டுமொத்தமாக ஏதேனும் நடக்க போகின்ற பிரபஞ்ச விதிக்கு முன்னால் தனி மனித விதி செல்லுபடியாகாது, செயலற்று போய்விடும். ஒரு 80 வயது வரை வாழ விதிக்கப்பட்ட ஒரு மனிதன் கூட ஒரு பேரழிவு நடக்கின்ற இடத்தில் இருக்கும்போது அவன் 20 வயதில் இறந்து போவது நிச்சயம். இதை வந்து ஜோதிடம் தெளிவாகவே சொல்லுகிறது. இதைத்தான் நாங்கள் இந்த உலகில் ஜோதிட விதியில வந்துருவோம். இந்த பால்வெளி மண்டல விதின்னு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை பத்தி நிறைய எழுதியிருக்கிறேன். அப்படியானால் இப்போது அந்த திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்துடைய வெடிப்பு என்பது வந்து பிரபஞ்ச விதிக்குள்ளதான் இதாகும். ஒரு தனி மனிதனை இது நிச்சயமாக பாதிக்காது. அதோடு இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தின் காண்கின்ற தோற்றம் 724 வருடங்களுக்கு முந்தையது. அதாவது மன்னராட்சி காலத்துல திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஆனதை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 தலைமுறைகள், 20-30 தலைமுறைகள் நம்ம தாண்டி வந்து விட்டோம். ஆகவே திருவாதிரை நட்சத்திரம் வெடித்ததன் காரணமாக, அது இன்னும் செயலிழக்கப் போவது, இறந்து கொண்டிருப்பதன் காரணமாக ஒட்டுமொத்த பூமிக்கும் அந்த பூமியில் இருக்கின்ற மனித குலத்திற்கும் ஏதேனும் ஒன்று ஆகலாம் அல்லது ஆகாமல் போகலாம். அது வானியல் ஜோதிட ரீதியிலானது, அது பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டது. தனி மனிதனை பாதிக்கின்ற ஒரு அமைப்பு இங்கே அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கிடையாது. ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களும் நம்ம இல்லாம போயிடலாம், அல்லது இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் வந்து காணாது போயிடுவாங்க, இல்லாத போயிடுவாங்க அப்படின்றது நிச்சயமாக ஜோதிடத்துல கிடையாது. ஆகவே எந்த ஒரு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கிட்டும் மிதுன ராசிக்காரர்களாக இருக்கட்டும், அது வந்து அந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்றதுனால வெளியே இந்த பிரபஞ்சத்து இந்த பூமிக்கு வெளியே சூரிய மண்டலத்திற்கு வெளியே நடக்கின்ற ஒரு நிகழ்வு, அதை வந்து ஒட்டுமொத்த மனித பூமியை தான் பாதிக்கின்ற வகையில நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக ஒன்றாகாது. இது வந்து ஒரு உறுதியான ஒன்று. இதை வந்து ஜோதிட ரீதியா நீங்க எப்படித்தான் சொல்ல முடியும்? ஏன்னா ஒரு அதே நேரத்தில் நான் ஒன்னு சொல்லுவேன், ஒரு தனி நட்சத்திரம் அல்லாது அது வந்து ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பாக இருக்கும் பொழுது, ஒட்டுமொத்த தொகுப்பாக இருக்கும்போது விண்வெளியில வந்து சில நட்சத்திரங்களுடைய ஒளியை வைத்துத்தான் பூமியின் சுய பூமியின் பிரதிபலிப்பு ஒளி, மற்ற கிரகங்களின் பிரதிபலிப்பு ஒளி, சூரியனின் சுய ஒளி,
நட்சத்திரங்களின் ஒளி ஆற்றல் இவைகளை வச்சு தான் ஜோதிடம் சுற்றி சுழன்று உங்களை மனிதனுடைய பலனை கணிக்குது. அந்த அமைப்புல பிரபஞ்ச விதிக்கு முன்னால் தனி மனித விதி செயலற்று போயிடும் அப்படிங்கிற அமைப்புல திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஏற்படுகின்ற பாதிப்பு இந்த தலைமுறையிலோ இன்னும் சில தரம் விஞ்ஞானிகளே என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கே ஒன்றாகலாம், இன்னும் 100,000 ஆண்டு ஆகலாம், இன்னும் 1000 ஆண்டு ஆகலாம், எப்போது என்ன நடக்கும்ன்றதை நம்மாலே கணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆகவே இப்போதைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் மிதுனராசிக்காரர்களும் இந்த நட்சத்திர வெடிப்பை பற்றி இந்த நட்சத்திர இறப்பை பற்றி கவலைப்படாமல் நிச்சயமாக ஒரு நிம்மதியா இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எந்த லெவலையும் பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.